ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பாரதி விஜய். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என் வீட்டில் இருக்கிற டிசம்பர் பூ. இது டிசம்பர் மாதம் மட்டுமே பூக்கக்கூடியது அப்படிங்கிறதால இதுக்கு டிசம்பர் பூ அப்படின்னே பேர் வந்துடுச்சு. இதை நம்ம விதை போட்டு கூட வளர்க்கலாம். இந்த பூக்கும் அடியில் முள்ளு முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இதனுடைய விதை இருக்கும். இந்த பூ பூத்து கீழே உதிர்ந்ததுக்கப்புறம் அந்த முள்ளு முள்ளாக இருக்கிறது வந்து காஞ்சி போயிடும். காஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து ஒரு தடவை வெயிலில் காய வச்சுட்டு பூமியில் போட்டோன்னா செடி முளைச்சி வந்துடும். அப்படி இல்லைன்னா கட்டிங்ஸ் போடலாம். பென்சில் அளவு திக்னஸ் இருக்கிற ஒரு ஸ்டெம்மை எடுத்து நம்ம பூமியில் ஊனி வச்சோன்னா செடி ஆட்டோமேட்டிக்காக முளை வந்துடும். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க, பர்பிள், ரோஸ் அண்ட் ஒயிட், அதுக்கப்புறம் ராமர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீலமும் வெள்ளையும் கலந்தது ஒன்று. என்கிட்ட வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஒயிட் அண்ட் பர்பிள். இதை நடவு செய்ய ஏற்ற பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் ஜூலை தான் சொல்லலாம். ஏன்னா ஜூன் ஜூலையில் நம்ம நடவு செஞ்சோன்னா டிசம்பர் மாதத்தில் நல்ல பூக்கள் கிடைக்கும். நவம்பர் மிடில் பூக்க ஆரம்பித்து ஜனவரி வரைக்குமேவே இது பூக்கள் பூக்கும். நமக்கு செடி வந்து 5 அடி வரைக்கும் உயரமாக வளரக்கூடியது. நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரேராக இந்த பச்சைப்புழு வரும். அதுக்கு நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணாலே போயிடும். ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ், வீக்லி ட்வைஸ் தண்ணி விட்டால் கூட நமக்கு போதும். பல வருஷங்கள் வரைக்கும் இது உயிர் வாழக்கூடியது. வருஷத்தில் 2-3 மாதம் மட்டுமே தான் இது பூக்களை பூக்கும். மற்ற நேரங்களில் இந்த செடி அப்படியே தான் இருக்கும். இந்த பூவுக்குன்னு பெருசாக ஒரு நறுமணம், ஃப்ராக்ரன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு நறுமணமற்ற ஒரு மலர். இது பாருங்கள், இது எவ்வளோ தலையில் வச்சாலும் ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நமக்கு தலையில் வச்சுருக்கிற ஃபீலே வராது. பூ ரொம்ப வெயிட் கம்மி. ஒரு குடும்பத்துக்கு ஒரு டிசம்பர் செடியே போதுமானது. அதுலேயே நிறைய பூக்கள் வரும். ஒரு நாளைக்கு 2-3 முழம் வரைக்கும் நமக்கு ஒரு செடியிலேயே நமக்கு பூக்கள் கிடைக்கும். பூக்கள் வந்து நிறைய பூக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு நிறைய கிளைகள் வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் ஒரு கவாத்து பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த கிளைகள் நிறைய வந்து நமக்கு பூக்கள் நிறைய கிடைக்கும். 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு பூ இது. இந்த பூவோட உங்கள் சைல்டுஹுட்டில் உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் மெமரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஸோ தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.